மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8 வகுப்பு கணித பாடத்தில் அலகு 2 எடுத்துக்காட்டு 2.1 கூடிய விடை தான் பார்க்க போகிறோம். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 120 டிகிரியில் அதன் வில்லின் நீளம் பரப்பு சுற்றளவு காண்க. நம்ம கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? ஆரம் கொடுத்துட்டாங்க, மையக்கோணம் கொடுத்துட்டாங்க. இந்த மூணுக்கும் ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக தரவாக படிச்சுருங்க. இப்போவே இந்த வீடியோ பார்க்குற சமயத்துலேயும் இந்த ஃபார்முலா படித்ததுக்கப்புறமா மற்ற வீடியோக்கள் தொடர்ச்சியான செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வட்ட வில்லோட நீளம் என்னது? L=θ / 360 டிகிரி (2πr). இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. வட்ட கோண பகுதியின் பரப்பளவு A=θ டிகிரி / 360 டிகிரி (πr²). வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு P=L+2R அலகுகள். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கணக்கு செய்ய முடியும். இப்போ வாங்க கணக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்ட வில்லின் நீளம் கேட்டிருக்காங்க. வட்ட வில்லின் நீளத்துக்கு உண்டான ஃபார்முலா L=θ டிகிரி / 360 டிகிரி (2πr). இதில் நமக்கு எதுக்கெல்லாம் மதிப்பு தெரியுங்க அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறது மையக்கோணம். மையக்கோணம் எவ்வளவு அப்படின்னா 120 டிகிரி / 360 டிகிரி இன்ட்டு இந்த ரெண்டு அப்படியே போடுங்க. பையிக்கு மதிப்பு நமக்கு தெரியும், π=22/7. அப்போ இந்த பையிக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா 22/7 போட போகிறோம். இன்ட்டு ஆர் அப்படின்னா ஆரம், ஆரம் எவ்வளோ அப்படின்னா 21. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ என்ன அப்படின்னா கேன்சல் ஆயிரும். 1 12 12, 3 12 எவ்வளோ அப்படின்னா 36. அதனால தான் இங்கே 3 போட்டிருக்கோம். 1 7 7, 3 21. இப்போ 3 3, 3 3. அப்போ நமக்கு என்ன மட்டும் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 2 × 22. ரெண்டையும் 22 பெருக்குனா நமக்கு என்னப்பா வரும்? வெரி குட், 44 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? வட்ட வில்லினுடைய நீளம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இப்போ ஃபார்முலா A=θ டிகிரி / 360 டிகிரி (πr²). தீட்டா தெரியும், கணக்கிலே கொடுத்துட்டாங்க. எவ்வளவுப்பா? 120 டிகிரி / 360 டிகிரி இன்ட்டு பைக்கு மதிப்பு தானே சொன்னோம், என்னது? 22/7 × r². ஆர் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ஆரம், ஆரம் எவ்வளோ அப்படின்னா 21. அப்போது 21 × 21 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 1 12 12, 3 12 36. இங்கே பாருங்கள், 1 7 7, 3 7 21, 1 3 3, 1 3 3. இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 22 × 21. 22 21 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன விடை வருது அப்படின்னா 462 cm². இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பரப்பளவு ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஃபார்முலா என்னது அப்படின்னா P=L+2R. எல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வட்ட வில்லினுடைய நீளம். நீளம் நம்ம கணக்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு? 44. அதை இங்கே போட்டுக்கோங்க எல்லுக்கு பதிலாக +2. ஆர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரம். கணக்கில் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 cm. அதனால் இந்த ஆறுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க அப்படின்னா 21. இப்போ 44 +2 21 பெருக்குனா 44. 44 ஐயும் 44 கூட்டினீங்கன்னா 86 cm. இப்போ நம்ம என்ன கொடுத்து சொன்னாங்க? பரப்பளவு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. பெருமீட்டர் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. இந்த கணக்கு செய்யணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.